2026 தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் எடுக்க போகும் முடிவுகள் என்ன? தளபதி விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு எவ்வாறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? June 22 தளபதி விஜயோடைய பிறந்த நாளை முன்னிட்டு வர June 18 தமிழகம் வெற்றி கழகம் சார்பாக ஆலோசனை கூட்டம் ஒன்று கூட போகுதாமா? இந்த கூட்டத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய புதிய நிர்வாகிகள் நியமனம் பத்தியும், அதை தொடர்ந்து பொது தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குற நிகழ்ச்சியோட ஏற்பாடுகள் பத்தியும், தளபதி விஜயோடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை பத்தியும் பல்வேறு ஏற்பாடுகள் பத்தின ஆலோசனை கூட்டம் கூட போறதா தகவல் ஒண்ணு வெளியாகிருக்கு. சென்னை பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி அலுவலகத்துலதான் இந்த கூட்டத்தை கூட்ட போறாங்களாமா? சோ June 18 பல்வேறு விஷயங்களை கலந்துரையாட போறதா சொல்லிருக்காங்க. இதுல கட்சியோடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்க போறதாவும் கூறியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பத்தின ஆலோசனை கூட்டத்தோட கட்சியுடைய நிர்வாகிகள் யார் யார் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரியான செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு. இதுல ஒவ்வொரு தொகுதியிலுமே 5 ஆண்கள், அதுக்கப்புறமா 2 பெண்கள் அப்படின்னு 7 பேர் கொண்ட நிர்வாகிகள் தான் தேர்வாகி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த பட்டியல் தளபதி விஜயோடைய பிறந்த நாள் கழிச்சு வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியான செய்தியும் வெளியாகி இருக்கு. சோ தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய அறிவிப்புகளுக்காக அவங்களுடைய தொண்டர்களும் காத்திருக்கிற மாதிரி சொல்லப்படுது. ரசிகர்களுக்கு ஒரு இன்ப செய்தி கொடுக்கிற மாதிரி தான் இந்த தகவல் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பேனர்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. மிலிட்ரியையே மிரள விடும் அளவிற்கு தோற்றம் கொண்ட வாராஹி வாகனம். பிரம்மாண்ட படத்திற்கு இணையாக சாலையில் பிரமிப்பை ஏற்படுத்தும் பிரச்சார வாகனம். பவன் கல்யாணின் வெற்றிக்கு ஒரு வகையில் உறுதுணையாக இருந்தது இந்த வாகனம் தானாமே. ஜனசேனாவுடைய கட்சி தலைவரான பவன் கல்யாண் அவர்களுடைய தலைமையில நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல்ல ஆந்திரால ஜனசேனா கட்சி 100% வெற்றி அடைஞ்சிருக்கிறது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. இந்த நிலையில அவருக்கு உறுதுணையா இருந்தது அவருடைய வாராஹி வாகனம் அப்படின்னு சொல்லப்படுது.